அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இப்போ நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிற தலைப்பு அரசும் உரிமையும் விளக்குக என்ற ஒரு வினா வந்தால் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அரசும் உரிமையும் விளக்குக என்ற ஒரு கேள்வி வந்தால் அந்த கேள்விக்கு நாங்கள் எவ்வாறான சட்டங்களை உருவாக்கி விடையளிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது சட்டகத்தில் அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னதை பத்தி பார்க்க போறோம்? அறிமுகத்தை பத்தி பார்க்க போறோம். இரண்டாவது, திறமை தொடர்பான கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் யாரு என்று சொல்லி இரண்டாவது பாயிண்ட்ஸ்ல பார்க்க போறோம். மூணாவது பாயிண்ட்ஸ்ல இறமையின் வகைகளை பத்தி பார்க்க போறோம். மூணாவது பாயிண்ட்ஸ்ல இறமையின் வகைகளை பத்தி பார்க்க போறோம். நாலாவது பாயிண்ட்ஸ்ல இறமை எவ்வாறான இயல்புகளை கொண்டு காணப்படுகிறது, இறைமை எவ்வாறான இயல்புகளை கொண்டு காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்க போறோம். நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இறைமையின் இயல்புகள் தொடர்பாக, இறைமையின் இயல்புகள் தொடர்பாக பல விமர்சனங்களும் சவால்களும் காணப்படுகின்றன. அவையவை என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இறுதியாக நாங்கள் இந்த இறைமை தொடர்பான ஒரு முடிவுரை என்று நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் படிக்க போகிற தலைப்பு இறைமையும் அரசும் என்ற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு தலைப்பு அது, ஒன்று அரசு, அடுத்தது இறைமை. இந்த அரசும் இறைமையும் என்ற தலைப்புல நாங்க இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்த மாதிரி நாங்க விளக்கம் அளிக்க போறோம். அப்ப அதுல முதலாவது நாங்க அறிமுகத்தை கொடுப்போம். இதுக்கு எப்படி அறிமுகம் கொடுக்குறன்னு பார்த்தால், அரசு தொடர்பான எண்ண கருக்களுள் அரசும் இறைமையும் பிரதானமான இடத்தை வகிக்கிறது அப்படி சொல்லிட்டு, அரசு என்றால் என்ன, இறைமை என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் வர விளக்கணும்னு கொடுப்போம். அரசு என்பது வரையறுக்கப்பட்ட ஆள்புல எல்லைக்குள் வாழுகின்ற மக்கள் தமது நலன்களை அடைந்து கொள்வதற்காக உருவாகி கொண்ட பல்வேறு நிறுவனங்களும் மிக மேலான நிறுவனமே அரசாகும். அப்ப அரசு பிரிவர்களுக்கும் சரி. அடுத்து நாங்கள் கொடுக்க போறோம் இறைமை என்பது, அதுக்கு ஒரு விளக்கணும் கொடுக்கணும். இறைமை என்பது நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவதற்கும் அதனை அமுல்படுத்துவதற்கும், அமுல்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கும் அரசுக்குள்ள மேலான அதிகாரமே இறைமையாகும். இன்னொரு இறைமை என்பது சட்டத்தை உருவாக்குவதற்கும் அதனை அமுல்படுத்துவதற்கும், அமுல்படுத்துகின்ற போது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அரசுக்கு இருக்கின்ற மிக மேலான அதிகாரமே இறைமையாகும். அப்ப அரசு என்றால் என்ன, இறைமை என்றால் என்னன்னு சொல்லி பார்த்து பொதுவான ஒரு அறிமுகம் பார்த்துட்டோம். ஆகவே வரவிலக்கணும் முடிஞ்சது, அறிமுகமும் முடிஞ்சது. இப்ப அடுத்து நாங்க படிக்க போறது இறைமை தொடர்பான கோட்பாடுகளை யாரு முன்வைத்தது, இறைமை தொடர்பான கோட்பாடுகளை யார் முன்வைத்த என்ற தலைப்பை நாங்கள் பார்க்க போறோம். அதுல முதலாவது மிக பிரதானமான அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதுல தோமஸ் கோப்ஸ், ஜான் லோக், ஜீன் ஜாக்யூஸ் ரூசோ. நாங்கள் பொதுவாக கோப்ஸ், லோக், ரூசோன்னு சொல்றது. அதே போல ஜீன் போடின், இப்படியான ஆக்கள் தான் இறைமை பற்றிய கோட்பாட்டை முன்வைத்தவர்கள். அதுல ஒஸ்ரினும் மிக பிரதானமானார். இப்ப இந்த கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் மிக பிரதானமான இறைமை பற்றிய கோட்பாட்டை முன்வைத்த பிரதானமானார் ஜீன் போடின். அவர் தான் 1576 எழுதிய குடியரசு என்ற நூலில் இறைமைக்கு ஒரு வரவிலக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இறைமை பற்றிய கோட்பாட்டை சிறப்பாக முன்வைத்தவர் ஜீன் போடின். அவர் 1576 தான் எழுதிய குடியரசு என்ற நூலில் இறைமை பற்றி ஒரு வரவிலக்கணம் ஒன்று முன்வைக்கிறார். அந்த வரவிலக்கணம் பிரதானமானது. அவர் சொல்றாரு, மக்கள் மீதும் குடிகள் மீதும், மக்கள் மீதும் குடிகள் மீதும் செலுத்தப்படுகின்ற எந்த ஒரு சட்டத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத மிக மேலான அதிகாரமே இறைமையாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே
அந்த ஜீன் போர்டினுடைய திறமை பற்றிய கருத்தை நாங்கள் சொல்லியாச்சு. அப்ப ரெண்டாவது திறமை பற்றிய கோட்பாட்டை முன்வைத்து அறிஞர்கள் தொடர்பாக பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறது இறைமையின் வகைகளை பத்தி பார்க்க போறோம். இறைமையின் வகைகள் ரெண்டு இருக்குது. இது கட்டமைப்பு வினாக்களுக்கு இறைமையின் வகைகள் இரண்டை குறிப்பிடுக அல்லது இறைமையின் வகைகளை வகைப்படுத்துக என்று சொல்லி கேட்பான். அது இறைமை இரண்டு வகைப்படும். ஒன்று உள்ளிறமை, அடுத்தது வெளியிறமை. உள்ளிறமை என்றால் என்ன? ஓர் அரசுக்குள் ஏற்படுகின்ற கிளர்ச்சி, கலவரம், வன்முறைகள் போன்றவற்றை அடக்கி ஆளுகின்ற திறன் ஒரு அரசுக்கு இருப்பதுதான் உள்ளிறமை அழைக்கப்படும். மாறாக இந்த உள்ளிறமைக்கு எதிராக பல்வேறு வகையான கிளர்ச்சிகள் நடைபெறும். இலங்கையில் கூட 30 வருட காலமாக பயங்கரவாதிகளினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வன்முறை செயற்பாடுகள் உள்ளிறமைக்கு ஆபத்தானதாக கருதப்பட்டது. இதே போல வெளியிறமையை பத்தி பார்க்க போறோம் நாங்கள். வெளியிறமைனா என்ன? ஓர் அரசினை வேறு எந்த அரசுகளும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற திறன் தான் வெளியிறமை. ஒரு அரசு வேறு எந்த சக்திகளினதும் கட்டுப்பாட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற திறன் தான் வெளியிறமை என அழைக்கப்படும். ஆனால் அந்த இலங்கையானது 450 வருட காலம் தன்னுடைய வெளியிறமையை இழந்து காணப்பட்டது. போர்த்துகீர் ஆட்சி காலம், உள்ளாந்தர் ஆட்சி காலம், பிரித்தானியர் ஆட்சி காலம், 450 வருட காலம் இந்த நாடு வெளியிறமையை இழந்து விட்டது. இதுக்கு நம்மளுக்கு தெரியும், 1796 பிரித்தானிய இலங்கையின் கரையோர பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றினார்கள். 1815 கண்டியையும் கைப்பற்றி இலங்கை முழுவதும் பிரித்தானிய வசம் ஆகிவிட்டது. அதோட இந்த நாடு தனது வெளியிறமையை இழந்து அது இலங்கை பிரித்தானியாவின் ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்ட ஒரு குடியேற்ற நாடாக மாறியது. இப்ப நாங்க அந்த வெளியிறமை என்னன்னு சொல்லியும் பார்த்தாச்சு. அடுத்து நாம பார்க்க போறது இறைமையின் இயல்புகள். இறைமையின் இயல்புகளை பத்தி நாங்க பார்க்க போறோம். இறைமை எவ்வாறான இயல்புகளை கொண்டு காணப்படும்? ஒன்று, இறைமை நிலையானது, அது மாற்றமடையாது, அழியாது என்ற தன்மையை கொண்டதுதான் இறைமையாகும். இரண்டாவது, இறைமையை பிரிக்க முடியாது. இறைமையை பிரிப்பது அதனை அழிப்பதற்கு சமன் என அழைக்கப்படுகிறது. மூன்றாவது, இறைமை எல்லையற்றது. இந்த இறைமைக்கு நிகராக இறைமைதான் எல்லையற்றது. எல்லையற்ற அதிகாரம் தான் உணர்கிறது. அதே போல இறைமையினை கைமாற முடியாது. இறைமை என்பது அரசுக்கு உரித்தான ஒரு சொந்தமான ஒரு பண்புதான் இறைமை. அந்த இறைமையை வேறு எந்த நிறுவனங்களுக்கும் அரசு கைமாற முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல அரசுக்கு இறைமை தனியுரிமை பெற்றது. அதாவது இறைமை தனியுரிமை பெற்றது, தனக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அதே போல இறைமையானது அனைத்தாண்மை வாய்ந்தது. அனைத்தாண்மை சொன்னா சகல அதிகாரமும் கொண்டதுதான் அந்த இறைமை. அப்ப நல்லா வழங்கணும். இறைமையின் இயல்புகள் தொடர்பாக சொல்லுகின்ற போது இறைமை நிலையானது, பிரிக்க முடியாது, எல்லையற்றது, கைமாற முடியாது, தனியுரிமை பெற்றது, அனைத்தாண்மை வாய்ந்த பண்புகளை கொண்டதுதான் இறைமை என இறைமை பற்றிய ஒருமுக கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் இறைமை பற்றிய ஒருமுக கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் சொல்றாங்க. அதுல ஒருமுக கோட்பாடு என்பது இறைமை எல்லாம் ஓரிடத்தில் மையம் கொண்டிருக்கும் என்று சொல்றதுதான் இறைமை பற்றிய ஒருமுக கோட்பாடு. இறைமையை பிரிக்க முடியாதுன்னு சொல்றது. இவ்வாறான கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் பிரதானமானவராக ஜான் ஒஸ்டின் காணப்படுகிறார். இவர் சொல்றார் இறைமையின் ஒருமுக கொள்கையை சொல்றார். ஒருமுக கொள்கை சொன்னா இறைமை அரசுக்கு மட்டும்தான் உரித்தானது, இறைமையை பிரிக்க முடியாது என்ற கருத்தை சொல்றார். இவ்வாறு ஒஸ்ரின் கூறிய இறைமை பற்றிய ஒருமுக கோட்பாட்டுக்கும் இறைமை பற்றிய இயல்புகளுக்கும் பல்வேறு வகையான சவால்களும் விமர்சனங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த சவால்களையும் விமர்சனங்களையும் இப்ப நாங்க பார்க்க போறோம். ஒரு நாட்டுக்கு இருக்கின்ற இறைமை இருக்கலவா, அந்த இறைமைக்கு
பல்வேறு வகையான சவால்கள் காணப்படுகின்றன. அந்த சவால்கள் எவை? அல்லது இந்த ஜான் ஓஸ்டன் சொல்லுகின்ற இறைமையின் பண்புகளுக்கு பல்வேறு வகையான விமர்சனங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த விமர்சனங்கள் என்ன என்ற விஷயங்களை நான் கொடுக்க போறோம். அதுல முதலா பார்க்க போறது சமஷ்டிவாதம். நல்லா பாரு, சமஷ்டிவாதம். சமஷ்டிவாதம் என்ன? சமஷ்டி என்றா இறைமையானது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசியல் யாப்பில் இருந்து பிரித்து வழங்கப்படுகிறது. இறைமையானது சமஷ்டி நாடுகளில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசியல் யாப்பில் இருந்து பிரித்து வழங்கப்படுகிறது. ஆக இறைமையை பிரிக்க முடியாது என்று சொல்லி அவருடைய இயல்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் ஓஸ்டன் சொல்லிக்கிறார். ஆனால் இங்கு சமஸ்தி நாடுகளில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசியல் யாப்பில் இருந்து இறைமை பிரித்து வழங்கப்படுகிறது. ஆகவே இறைமை பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்ற விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதியான ஹமில்டன், மெடிசன் போன்றவர்கள் சொல்றாங்க, எங்கள நாடுகள்ல சமஸ்தி நிலவுகின்ற நாடுகள்ல இறைமை பிரிக்கப்படுகிறது. ஜான் ஓஸ்டன் அல்லது ஒருமுக கோட்பாடு சொல்லுகின்றது போல இறைமையை பிரிக்க முடியாது என்ற கருத்து தவறானது சொல்றாங்க. இரண்டாவது இறைமைக்கு சவாலான காரணி வடிவிறக்கம் காணப்படுதல். இறைமையானது ஒரு இடத்தில் தான் இருக்கணும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வலுவிறக்க கோட்பாட்டின் அடிப்படையில் இறைமை சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கும் இறைமை பிரித்து வழங்கப்படுகிறது. சொன்னார் இறைமையை பிரிப்பது அதை அழிப்பதற்கு சமம் என்று சொன்னார். இறைமையை பிரிப்பது அரசு அழிந்து விடும் என்று சொன்னார். ஆனால் அரசு அழிந்து விடுவதில்லை. ஜான் ஓஸ்டனுடைய கருத்து தவறான விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் கூறுவாங்க. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் நாங்க ரெண்டாவது பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அடுத்து மூணாவது பாயிண்ட்ஸ் நாங்க என்னன்னா உலகமயமாதல் செயற்பாடு. இன்று உலகத்தில் இருக்கிற அரசுகள் எல்லாம் தன்னுடைய இறைமையை இழப்பதற்கான அடிப்படை காரணமாக இருப்பது உலகமயமாதல் செயற்பாடு. உலகமயமாதல் செயற்பாடுகளை எப்படி சொல்லலாம்? வளர்ச்சி அடைந்த அரசுகளின் செயற்பாடுகள், பெரிய வல்லரசுகளின் செயற்பாடுகள். அதே போல சில நாடுகளுக்கு மேற்கொள்கின்ற பொருளாதார தடைகள், அதனால அரசுகள் ஏனைய வல்லரசு நாடுகளுடைய காலடியில் மண்டியிட்டு கிடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்ப இறைமை இழக்குது. அப்ப பொருளாதார தடைகள், வளர்ச்சி அடைந்த அரசுகளின் செயற்பாடுகள், அது மட்டுமல்ல பல்வேறு பண்பாடுகள் ஒரு நாட்டில் காணப்படுது. பல்வேறு பண்பாடுகள் ஒரு நாட்டில் காணப்படுது. நேரத்தில் சொல்லப்பட்டது தேசிய அரசுடைய இயல்பு என்ன? ஓர் இனத்துக்கு ஓர் அரசு. ஆனால் இங்கு பல்வேறு பண்பாடுகள் ஒரு நாட்டில் ஒன்றிணைக்கப்படுகின்ற போது அங்கு அரசுடைய இறைமைக்கு ஆபத்து ஏற்படுகின்றன. அது மட்டுமல்ல நவகாலனித்துவம். நவகாலனித்துவம் என்ன? அதிகமான நாடுகள் சுதந்திரம் அடைந்து தனித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக்கிரமித்த நாடுகள்லாம் நம்ம நாடுகளை விட்டு வெளியேறி விட்டது. இருந்தாலும் அந்த நாடுகளுடைய ஆதிக்கம் இன்று வரைக்கும் மறைமுகமாக தாக்கம் செலுத்துகிறது. அப்ப மறைமுகமாக தாக்கம் செலுத்துவதை நாங்கள் சொல்றது, அது எப்படி? கடன் வழங்குதல், நன்கொடை வழங்குதல், உதவி வழங்குதல், பாதுகாப்பு வழங்குதல் போன்ற பல்வேறு உதவிகளின் அடிப்படையில் இன்று வல்லரசு நாடுகள் சில வளர்ச்சி குறைவான நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிறது. அதுதான் சொல்றது நவகாலனித்துவம். இவற்றின் ஊடாக இந்த அரசுகள் இறைமை இழந்து விட்டது என்று சொல்லணும். அப்ப அரசையும் இறைமையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம சொல்லணும். அடுத்தது உலகமயமாதல் மூலா சமஷ்டிவாதம், இரண்டாவது வலுவிறக்கம், மூன்றாவது உலகமயமாதல் செயற்பாடு, நாலாவது மரபுகளும் பழக்க வழக்கங்களும். இன்று மரபுகளும் பழக்க வழக்கங்களும் சில நாடுகளில் மிக இறைமைக்கு மேலானதாக கருதப்படுகிறது. உதாரணமாக பிரித்தானியாவில் மரபுகளும் சமுதாயங்களும் அந்த நாட்டில் மிக பிரதானமான எழுதப்படாத சட்டங்களாக அவை பின்பற்றப்படுகின்றன. ஆகவே மரபுகள் சமுதாயங்கள் ஒரு நாட்டுடைய இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற காரணியாக காணப்படுகிறது. அடுத்தே பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை கட்டுப்படுத்தல். மனித உரிமைகள் கட்டுப்படுத்துகிறது இறைமையை. எப்படி கட்டுப்படுத்துகிறது? இன்று ஒரு அரசு தன்னிடம் இறைமை இருக்கிறது என கூறிக்கொண்டு தான் தோன்றித்தனமாக செயற்பட முடியாது. மனித உரிமைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி மனித உரிமைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தினால் அந்த அரசுடைய இறைமைக்கு ஆபத்து ஏற்படும். உதாரணமா பார்க்க போனா இன்று
சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு, சர்வதேச மன்னிப்பு சபை, அவைகளுடைய செயற்பாடுகளுக்கு உலகில் இருக்கிற நாடுகள் எல்லாம் பயந்திருக்கிறது. அந்த அழுத்தங்கள் ஒவ்வொரு நாட்டுடைய உரிமைக்கு ஆபத்தை விளைவித்திருக்கின்றன சொல்லலாம். இன்று கூட இலங்கையுடைய போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு இலங்கைக்கு பல்வேறு வகையான அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. இதன் ஊடாக இலங்கையுடைய உரிமைக்கு ஆபத்து ஏற்படுவதாக கருதப்படுகிறது. அப்படி நாங்கள் சொல்லி எழுதலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது மத கோட்பாடுகள். மத கோட்பாடுகளும் அரசுடைய உரிமைக்கு பெரிதான பாதிப்பு செலுத்துகின்ற காரணியாக காணப்படுகிறது. உதாரணமாக இஸ்லாமிய நாடுகளெல்லாம், இஸ்லாமிய நாடுகளெல்லாம் அந்த நாட்டில் மத கோட்பாடு உரிமையை விட மேலானதாக கருதப்படுகிறது. அங்கு உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் எல்லாம் மதத்துக்கு உட்பட்ட வகையில் சமயத்தின் அடிப்படையிலே சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆகவே மத கோட்பாடுகளும் உரிமைக்கு மேலால் செயல்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுவதனால் மத கோட்பாடுகளும் அரசுடைய உரிமைக்கு பாதிப்பு செலுத்துகின்ற ஒரு காரணியாக காணப்படுகிறது என்று சொல்லிட்டோம். ஆகவே நாங்கள் உரிமையின் இயல்பு தொடர்பான விமர்சனங்களும் அதுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சவால்களும் என்ற தலைப்பை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த தலைப்பில் கிட்டத்தட்ட நாங்கள் 6 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முடிவுரை பார்க்க போகிறோம். முடிவுரையில் அந்த உரிமை என்பது அரசின் அமைவு சேர்க்கைகளில் மிக பிரதானமானது. அரசு வந்து உருவாவதற்கு உரிமை என்பது மிக பிரதானமான ஒரு அம்சம். அரசையும் ஏனைய சமூக நிறுவனங்களையும் வேறுபடுத்துகின்ற பிரதான காரணி இறைமைதான் என்று நாங்கள் சொல்லிட்டு, இந்த இறைமைக்கு இன்று பல்வேறு வகையான தடைகளும் இறைமைக்கு பல்வேறு வகையான சவால்களும் காணப்படுகின்றன. அந்த வகையில் சர்வதேச சட்டங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்பாடுகள், வல்லரசு நாடுகளின் ஆதிக்கம், பல்தேசிய கம்பெனிகளின் செயற்பாடுகள், உலகமயமாதல் இந்த உலகமயமாதல் மிக பிரதானமானது, உலகமயமாதல் ஆகியன இறைமைக்கு சவாலாக அமைந்திருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் பேராசிரியர் லஸ்கி கூறுகின்ற போது சொல்றாரு, இறைமை என்ற எண்ணக்கருவினை அரசியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இறைமை என்ற எண்ணக்கரு அதனை தன்னுடைய இயல்பை இழந்து விட்டது என்று சொல்லி சொல்றார். இப்படி சொல்லி நாங்கள் முடிவுரையை முடிச்சுக்கொள்ளோம். உடனே ஆகவே நாங்கள் சட்டத்தில் அறிமுகம் பார்த்திருக்கிறோம், அதுல பொதுவான அறிமுகம் பார்த்திருக்கிறோம், வரவிலக்கணம் பார்த்திருக்கிறோம், இரண்டாவது இறைமை தொடர்பான கோட்பாடுகளை முன்வைத்து அறிஞர்களை பார்த்திருக்கிறோம், ஆனால் ஜீன் போர்டினுடைய கருத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் இறைமையின் வகைகளை பார்த்திருக்கிறோம், உள்ளிறமை வெளியிறமைன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். மூன்றாவது ஒரு இறைமையின் இயல்புகள் எவ்வாறு இருக்கும் சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த இயல்பு தொடர்பாக கருத்தை முன்வைத்த ஒருமுக கோட்பாட்டாளர்களும் ஜோன் ஒஸ்லினுடைய கருத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் இவ்வாறான இறைமைக்கு இன்று உலகில் காணப்படுகின்ற விமர்சனங்களும் அது இறைமைக்கு சவாலான காரணிகளும் எவைன்னு சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை ஒன்று பார்த்தீங்கன்னா சமஷ்டிவாதம், இறைமை பிரிக்கப்பட முடியாது சொல்லப்படுது, இங்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. வலுவராக்கம், இங்கு இறைமை பிரிக்கப்பட்டிருக்கிறது. உலகமயமாதல் செயற்பாடு, இதனால இறைமை ஆபத்தான நிலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மரபுகளும் பழக்க வழக்கங்களும் இறைமைக்கு மேலாக காணப்படுகிறது. மனித உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கு இறைமைக்கு இயலாது என கூறப்படுகிறது. அடுத்தது மத கோட்பாடுகள் இறைமைக்கு மேலான சட்டமாக கருதப்படுகிறது. அடுத்து நாங்கள் முடிவுரை பார்த்திருக்கிறோம். எனவே நாங்கள் இறைமையும் அரசும் அல்லது அரசும் இறைமையும் பற்றி விளக்குக என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தா நாங்கள் இந்த சட்டகத்தின் அடிப்படையில் மிகச் சுருக்கமாக எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக நாங்கள் இந்த விடையினை எழுதி முடிக்கலாம் என கூறி இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.